Hi, hello guys, welcome back to our channel. நீங்க பாக்கிப்பீங்க Race of Justice. So, இந்த வீடியோ எல்லாமே என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறீங்க, இன்ஃபினிட்டி சாகாவோட மூணாவது மூவியான அயன்மேன் டூவோட ஃபுல் ஸ்டோரி எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோக்கு நான் தான் நரேட்டர். இந்த ஷோட பேரு ஒரு கதை சொல்லிட்டேன் சார். ஸோ படத்தோட ஸ்டார்டிங் டொனிஸ்டாக தான் அயன்மேன் சொன்னது உலகம் ஃபுல்லாக பரவலாக பரவிக்கு. இந்த சமயத்தில் ஐவான் வேங்கோ அப்படின்ற ஒருத்தோட அப்பா வேணா ஆண்டான் வேங்கோ அப்போ இறந்துடுறாரு. ஏதோ ஒரு காரணத்துக்காக ஐவான் வேங்கோ டொனிஸ்டாக்கை சாப்பிடிக்கும்னு நினைக்கிறது. அதுக்கு டொனிஸ்டாக் மாதிரி ஒரு ஆக்டர் உடனே தயார் பண்ணுறாரு. இதுக்கு 6 மாதத்துக்கு அப்புறம் நம்ம டொனிஸ்டாக் அவரோட அயன்மேன் சூட்லாம் போட்டுக்கு ஒரு ஸ்டார்க் எக்ஸ்போவில் போகிறாரு. ஸோ கவர்மெண்ட் இவர்கிட்ட சூட்ஸை விற்க கேட்குறாங்க, ஆனால் இவர் வந்து விற்க மாட்டேங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளஷிங் அப்படின்ற அவங்க அப்பா வேணா ஓவர் ஸ்டாக்கோட கனவை நிறைவேற்ற பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் உயிரோட இருக்க காரணமான ஆர்கிரியாக்டில் இருக்க பல்லடியம் கோரி இவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாய்சன் பண்ணினு இருக்கு. ஸோ இவருக்கு வந்து இந்த பல்லடியம் கோரை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடைக்கல. இவர் வந்து அந்த பல்லடியம் கோரி இவர் வந்து பாய்சன் பண்ணி இவர் வந்து சாவடிக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. ஸோ இந்த சமயத்தில் அவரோட பர்சனல் அசிஸ்டன்ட் பெப்பர் பாட்ஸை வந்து ஸ்டார்க் இண்டஸ்ட்ரிக்கு வந்து சிஇஓ ஆக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் பெப்பர் பாட்ஸ் நட்டாலி ரஷ்மேன் அப்படின்னு ஒருத்தவங்களை நம்ம டோனி ஸ்டாக்கு பிஏவாக அப்பாயின் பண்ணுறாங்க. இந்த சமயத்தில் நம்ம டோனி ஸ்டாக் மொனாக்கோக்கு போகிறாரு. அப்போ ஒரு ரேஸில் போய் கலந்துக்கிறாரு. அந்த சமயத்தில் நம்ம ஐவான் வேங்கோ விப்ளாஷாக உருவெடுத்து நம்ம அயன்மேன் போகிற காரை அட்டாக் பண்ணிடுறாரு. அப்போ நம்ம டோனி ஸ்டாக்கோட மார்க் 5 சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம ஐவான் வேங்கோ தோக்கடிச்சிடுறாரு. அப்போ நம்ம டோனி ஸ்டாக்கோட சூட் பயங்கரமாக டேமேஜ் ஆகிடுது. இந்த சமயத்தில் நம்ம டோனி ஸ்டாக்கோட நோட்டீஸ் பண்ணுறாரு, யாருமே தயார் பண்ண முடியாதுன்னு நினச்சிருந்த ஆர்க் ரியாக்டர் நம்ம ஐவான் வேங்கோ எப்படி தயார் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து ஐவான் வேங்கோ போலீஸ் அரெஸ்ட் பண்ணி போயிடுறாங்க. அப்போ வந்து நம்ம டோனி ஸ்டாக் ஜெயிலுக்கு போயிட்டு நம்ம ஐவான் வேங்கோ மீட் பண்ணுறாரு. அப்போ தான் நம்ம டோனி ஸ்டாக்கு தெரியவது, அதாவது ஐவான் வேங்கோட அப்பா ஆனால் ஆண்டான் வேங்கோ நம்ம டோனி ஸ்டாக்கோட அப்பா ஆனால் ஆவாஜ் ஸ்டாக் கூட அந்த ஆர்க் ரியாக்டர் ப்ராஜெக்டில் இருந்த ஒரு ஆள் அப்படின்னு தெரிய வருது. இப்படி நம்ம ஐவானங்க ஜெயிலில் இருக்கும்போது நம்ம டோனி ஸ்டாக்கோட எதிரியான ஜஸ்டின் ஆமர், ஸோ டோனி ஸ்டாக்கு பதிலாக மிலிட்ரிக்கு வெப்பன் சப்ளை பண்ணுற ஜஸ்டின் ஆமர் பார்த்தீங்கன்னா நம்ம ஐவான் வாங்கோ ஜெயிலேருந்து தப்பிக்க வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தனக்குன்னு தனியாக சூட்ஸை வந்து ஐவான் வாங்கிட்டு ரெடி பண்ண சொல்கிறாரு. இப்படி இருக்க நம்ம டோனி ஸ்டாக் அவரோட சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு பார்ட்டி பண்ணுறாரு. இப்படி இருக்க நம்ம டோனி ஸ்டாக்கோட ஃப்ரெண்டான கலோனல் ஜேம்ஸ் ரூட்ஸ் அந்த சூட் போட்டு பார்ட்டி பண்ணுறதை பார்த்து சமகன் ஆகிட்டு நம்ம டோனி ஸ்டாக்கோட மார்க் 2 சூட்டை போட்டுக்கிட்டு நம்ம டோனி ஸ்டாக்கோட சண்டை போடுறாரு. அப்போ அந்த சூட்டை எடுத்துகிட்டு பறந்து போயிடுறாரு மிலிட்ரிக்கிட்ட. ஸோ இப்படி இருக்க நம்ம நிக் ஃபியூரி டோனி ஸ்டாக்கை மீட் பண்ணி நட்டாலி ரஷ்மேனாக இருந்தவங்க நட்டாஷா ரோமனாஃப் அப்படின்ற ஒரு ஷீல்ட் ஏஜென்ட்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஐவான் வேங்கோட அப்பா அவனை ஆண்டான் வேங்கோன் ஆவர்ட் ஸ்டாக் கூட அந்த ஆர்க் ரியாக்டர் ப்ராஜெக்ட்டில் இருந்தபோது அந்த ஆர்க் ரியாக்டரை விற்க பார்த்ததுனால நம்ம ஓவர் ஸ்டாக் ஒரு வேலையை விட்டு தூக்குறதாகவும் சொல்கிறாரு. இப்படி இருக்க ஓவர் ஸ்டாக் தான் ஷீல்டோட ஃபவுண்டர்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம டோனி ஸ்டாக்கோட கம்பெனிக்கு போகும்போது நம்ம டோனி ஸ்டாக்கோட அப்பா நான் ஓவர் ஸ்டாக் 1974 வச்சிருந்த ஒரு மாடல் வந்து பார்க்குறாரு. அந்த மாடலில் அவர் வந்து நம்ம டோனி ஸ்டாக்கு மேலே நம்பிக்கை வச்சு அதிலே ஒரு எலமெண்ட்டோட மாடல் வச்சிருக்காரு. இப்படி இருக்க நம்ம டோனி அவரோட ஜார்வீஸை வச்சு ஒரு புது எலமெண்ட் வந்து உருவாக்குறாரு. அந்த டிசைனை வச்சு அந்த எலமெண்ட்டை அவரோட ஆர்க் ரியாக்டரில் இன்ஃபியூஸ் பண்ணுறாரு. இப்படி இருக்க நம்ம ஜஸ்டின் ஆமர் அவரோட எக்ஸ்போவில் மார்க் 2 சூட்டை கூட காமிக்கிறார். அந்த சூட்டை வந்து பயங்கரமாக வந்து டெவலப் பண்ணுறாரு. அப்போ நம்ம நடராஜாக்கு ஜஸ்டின் ஆமர் தான் ஐவானாங்கோ காப்பாத்தான் தெரிஞ்சிடுறாங்க. ஸோ அப்போ வந்து ஹாப்பி ஓகனோட சேர்ந்து ஜஸ்டின் ஆமரோட இண்டஸ்ட்ரிக்கு போகிறாங்க. அப்போ அங்கே ஐவானாங்கோ இல்லை, நம்ம ஐவானாங்கோ மார்க் 2 சூட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணிப்பார். அப்போ நம்ம நடராஜாங்க போயிட்டு மார்க் 2 சூட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்களே அந்த சிஸ்டம் வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க. அப்போ நம்ம ஜஸ்டின் ஆமரை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்படி இருக்க ஒரு பெரிய ஃபைட் நடக்குது. அப்போ நம்ம ஐவானாங்கோ செம்ம பெரிய சூட்லாம் போட்டுன்னு வந்து நம்ம அயன்மேன் கூட ஜேம்ஸ் ரூல்ஸ் கூட சண்டை போகிறாரு. அப்போ நம்ம அயன்மேனும் ஜேம்ஸ் ரூல்ஸும் சேர்ந்து நம்ம ஐவான் வேங்கோ தோக்கடிச்சிடுறாங்க. இப்படி இருக்க நம்ம ஐவான் வேங்கோ அவரோட சூட்ஸ் எல்லாம் பிளாஸ்ட் பண்ணுறாரு. அப்போ அவரும் இறந்துடுறாரு ஐவான் வேங்கோவும். இந்த படத்தோட லாஸ்ட் இல்லை, நம்ம நிக் ஃபியூரி நம்ம டோனி ஸ்டாக்கை மீட் பண்ணி அவெஞ்சர்ஸ் இனிஷியேட் பற்றி பேசுறாரு. அப்போ நீ அவெஞ்சர்ஸில் ஒரு மெம்பராக இருக்க வேண்டாம், நீ ஜஸ்ட் ஒரு ஐடியா கொடுக்குறாளா மட்டும் இருன்றாரு. அப்புறம் நம்ம டோனி ஸ்டாக்கை வந்து ஆனர் பண்ணுறாங்க. இந்த படத்தோட போஸ்ட் கிடைச்சிங்க, நம்ம ஷீல்டோட ஏஜென்டான ஃபில் கோல்சன் மெக்சிகோவில் ஒரு பெரிய ஆமர் இருக்கிறத வந்து ரிப்போர்ட் பண்ணுறாரு. அது யாரோட அமர்ன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படியே அயன்மேன் 2 பார்த்து முடிக்கிறாங்க. அயன்மேன் 2க்கு அப்புறம் இன்ஃபினிட்டி சாகாவில் இருக்க மூவி தார் அதை கூடிய சீக்கிரமே பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்ருங்க.